ஓகேம்மா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் ஃபைவ். இதில் வந்து செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு 2 3 5, சி ஈக்குவல் டு 3 4, அண்ட் டி ஈக்குவல் டு 1 3 5 கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி, சாரி, ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ப்ராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் ஏ இன்டர்செக்ஷன் சி விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, 1 2 3 இன்டர்செக்ஷன், and all the elements of b we have c we have to write, ஏன்னா a intersection c னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. ஸோ விச் ஆர் த காமன் எலமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேயா, ஸோ 3 இஸ் த காமன் எலமெண்ட். 3 நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பி இன்டர்செக்ஷன் டி, பி இன்டர்செக்ஷன் டி விச் இஸ் ஈக்குவல் டு புட் வி 2 3 5 பி இன்டர்செக்ஷன் டி வந்து 1 3 5. ஸோ இது ரெண்டுலேயுமே காமன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 5, 3, 5 இஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ அதுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, ஸோ தட் இஸ் 3 cross 3, 5. அப்போ என்ன வரும் எலமெண்ட்ஸ்லாம், 3, 3 ஆர்டர் பேர்ஸ், 3, 5. ஸோ திஸ் த கம்ப்ளீட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அண்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் வி ஹாவ் ஏ இன்டர்செக்ஷன் பி, சாரி, ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டி. ஃபர்ஸ்ட்லி வி ஹாவ் டு ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம வந்து எழுதும் போது நிறைய எலமெண்ட்ஸ் வரும், 1 2 3 cross 2 3 5. ஸோ வாட்ஸ் த எக்ஸ்பேன்ஷன், கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ and b is 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5 and 3, 2, 3, 3, 5 is a cross b. And secondly we have to find c cross d, that is c cross d is equal to 3, 4 cross 1, 3, 5 which is equal to 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3 and 4, 5. So 2 into 3, 6 elements we have to get. So what is the last step we have to do is we have to intersect A cross B and C cross D. This is the whole right hand side. So A cross B intersection C cross D is equal to write all the elements of A cross B, or otherwise we can compare these two from here and write the common elements only in A cross B and C cross D. So 1 2 is here, not here, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, here's 3, 3 and 3, 5. So 3, 3,
3, 5 are the two common elements both in A cross B and C cross D. This is A cross B intersection C cross D. This is the whole right hand side. While comparing equation 1 and 2, that is left hand side and right hand side, we get the same expression here. 3, 3, 5, here also 3, 3, and 3, 5. So from 1, 2, it is verified that A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is verified. Okay, ma, ipo namma paaka poradhu question number 6, where A is equal to x belongs to whole numbers, on the other hand x less than 2. B is equal to x belongs to natural numbers and x lies between 1 and 4, and C is equal to 3, 5. Verify the following. Abdina moon expressions kuduthirukanga. First, we have to write the elements of A. They are given A is equal to x belongs to whole numbers where x less than 2 abdin kuduthirukanga. So what is the meaning of whole numbers? Numbers starting from 0, that is 0, 1, 2 and so on, is the set of whole numbers. So W is equal to 0, 1, 2, 3 and so on. So we have to take the whole numbers which are less than 2. A is equal to 0 and 1. Okay, then what is the expression given for B is x belongs to natural numbers where x lies between 1 and 4. Here x is also equal to 4. So the natural number starts from 1, 2, 3 and so on. So we have to write the elements of B as, இப்போ இங்கே 1 எடுத்துக்கணுமா, கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நோ, வி டு நாட் கன்சிடர் 1 பிகாஸ் தேர் இஸ் நோ ஈக்குவல் சிம்பிள் ஹியர். வி ஹாவ் டு டேக் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 1 ஓன்லி. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 அண்ட் டில் 4 நம்ம எடுத்துக்கணும். 2, 3, and 4 பிகாஸ் இங்கே வந்து ஈக்குவல் டு இருக்கிறதுனால அந்த 4ங்கிற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, C is clear, that 3, 5. So first expression என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாமா, A cross B union C is equal to A cross B union A cross C. On the left hand side we have B union C in the bracket. So we have to, union means combine sets B and C. Here write the all elements of B, thereafter C, but not repeating the same element. In the way we have taken only 5 from C. Okay, because 3 is already there. So 2, 3, 4 and 5 is B union C. And what is the whole left hand side is A cross B union C. A cross B union C is equal to, write the elements of A, 0, 1. To avoid mistakes, every time you should write all the elements clearly before union or intersection or Cartesian product.
So 0, 1 cross B union C we have in the previous step 2, 3, 4, 5. So there will be lot of elements because here 4 and 2, 4 into 2, 8 elements we will get. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. Okay. So we have 8 elements in A cross B union C, which is the complete left hand side. So we have marked as equation number 1. On the other hand, we have A cross B in the first bracket of right hand side. So A cross B is equal to, write the elements of A and after the elements of B. 2, 3, 4. So we have 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, and 1, 4. This is the part of the right hand side. And the next bracket, in the next bracket we have A cross C. We have written the elements of A. After that we have to write the elements of C. Here we have 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. So what is the final step? Is A cross B union A cross C. We have to union these two sets. A cross B union A cross C is equal to, do remember not to repeat the same element, okay, while uniting these two sets. First you write all the elements in A cross B. 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. And from A cross C, 0, 3 is already here. So leave this. 0, 5, 1, 3. Sorry, 1, 3 is already here and 1, 5. So this is the whole right hand side. So we consider this as equation number 2. While comparing equation number 1 and 2, 0, 2, 0, 2, 0, 3, 0, 3, 0, 4, 0, 4. 0, 5, 0, 5, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3, 1, 4, 1, 4, 1, 5, and 1, 5. Both are same. So right from 1, 2 A cross B union C is equal to A cross B union A cross C is proved. The second expression they are given is A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. For this, first we have to start from left hand side, B intersection
சி. டூ த்ரீ ஃபோர் இன்டர்செக்ஷன் த்ரீ ஃபைவ். ஸோ த காமன் எலிமெண்ட் இஸ் த்ரீ. தென் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஜீரோ ஒன், ஜீரோ கமா ஒன் கிராஸ் B intersection C is 3 from the previous step. 0, 3, comma 1, 3. Okay, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த A cross B intersection C complete பண்ணிட்டோம். The whole left hand side complete பண்ணதுனால equation number 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A cross B intersection ஏ கிராஸ் சி அப்படின்னு வருது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து ப்ரீவியஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஏ கிராஸ் பி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை வச்சே நம்ம வந்து இதை செய்யலாம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த பார்ட் மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஏ கிராஸ் பி வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்டர்செக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கிறதுனால அதை பார்த்து காப்பி பண்ணிக்கிறோம். ஜீரோ டூ, ஜீரோ த்ரீ, ஜீரோ ஃபோர், ஒன் டூ, ஒன் த்ரீ, ஒன் ஃபோர். அடுத்தது ஏ க்ராஸ் சி, இதை நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம். ஜீரோ த்ரீ கமா ஜீரோ ஃபைவ், ஒன் த்ரீ கமா ஒன் ஃபைவ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையுமே இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். ஜீரோ த்ரீ, ஜீரோ த்ரீ, ஒன் த்ரீ, ஒன் த்ரீ. So we have to write once 0, 3 and 1, 3. Slightly mark like this. Using, you can also use pencil, okay. So 0, 3 and 1, 3. இதுதான் வந்து A cross B intersection A cross C ல இருக்கு. So while comparing this equation number 2 with equation number 1, both are same. From 1, comma 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified. Okay, இப்போ நம்ம தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A union B cross C is equal to A cross C union B cross C. So we have to start from left hand side. A union B is equal to zero comma one union two, three and 4. So 0, 1, 2, 3, 4 is A union B, and A union B cross C is equal to, we have to Cartesian product this A union B with C. 0, 1, 2, 3, 4 cross 3, 5. So 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3,
2 5 3 3 3 5 and 4 3 4 5. This is the whole left hand side of the given expression. Let us consider this as equation number 1. And what is on the right hand side is A cross C. So 0 comma 1 into 3 comma 5. So we have 0 3 0 5 comma 1 3 1 5. And we have B cross C on the another bracket. In B we have 2 3 4, and C is 3 comma 5. So, the final step, A cross C union B cross C. In A cross C, we have 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. And in B cross C, we have 2 3 2 5 3 3 3 5 4 3 and 4 5. This is equation number 2. Comparing equation number 1 and 2, in equation number 1 we have 1 2 3 4, 10 elements we have. In equation number 2 also we have the 10 elements which are same. So 1 from 1 comma 2, A union B cross C is equal to A cross C union B cross C is verified. That's all. Okay, now we are going to see the question number 7. That A is equal to the set of all natural numbers less than 8. B is equal to the set of all prime numbers less than 8. C is equal to the set of even prime number. So what is A? The set of all natural numbers less than 8. So we have already told that natural numbers are numbers starting from 1. So less than 8 means 1, 2, 3, 4, 5, 6 and 7 are the elements of A. And in B, the set of all prime numbers less than 8. 8 avida chinna prime numbers 2, 3, 5 and 7 are the prime numbers less than 8. And in C, the set of all even prime number, the 2 is the only even prime number, so C is equal to 2. Okay, now we are given two expressions. The first one is A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. A intersection B
cross C is equal to A cross C intersection B cross C. Using these three sets, first we have to work out the left hand side, A intersection B. So what are the common elements in A and B? Are 2, 3 and 5, isn't it? 2, 3 and 5 are the common elements in A and B. And A intersection B cross C is the second step. So 2, 3, 5 cross 2, we get 3, 2 and 5, 2. This is A intersection B cross C, which is equation number 1. And we are given A cross C, which is equal to 1, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. Is A cross C. Then we have to work out B cross C, which is equal to 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So we have to intersect these two. That is A cross C intersection B cross C will be the whole right hand side. Here we have 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. Here there is a small mistake, that is 7 we have to add in A intersection B. In the way we get 7, 2 in A intersection B cross C. Okay. So what are the common elements in A cross B and A cross C and B cross C are 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. So this is equation number 2. Whenever you compare equation number 1 and 2, don't be simply write from equation 1 and 2 etc etc. You just compare, then only you will find mistakes, if any. Okay. So we have left 7, 2 here. After comparing this equation number 2, I have rectified the error. Okay. So while comparing 1 and 2, we have same elements in both the equations. So from 1 comma 2, we have A intersection B cross C is equal to A cross C intersection B cross C is verified. Okay. The second equation is A cross B minus C is equal to A cross B minus A cross C. First we have to start from the left hand side. We have B minus C here. What is minus means? Let me show you. 2, 3, 5, 7 are the elements of B and 2 is the element of C. In intersection, we have to cut the common elements. But while writing the resultant, we have to write the remaining elements in the first set. 3, 5, 7.
ஓகே அப்போ ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஸோ இன் ஏ வி ஹாவ் 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி மைனஸ் சி இஸ் 3 5 7 ஸோ வி ஹாவ் டு ரைட் மெனி எலமெண்ட்ஸ் 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 7 4 3 4 5 4 7 5 3 4 5 4 7 5 3 7 5 7 7 3 7 5 7 7 So we have 7 into 3, 21 elements here. This is A cross B minus C. This is equation number 1. And on the right hand side, we have A cross B, which is equal to one two one three one five one seven two 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 three two five two seven. three two three 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 five three seven. four two four three four five four seven. five two five three five 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 seven. And six two six three six five six seven. seven two seven three seven five. And 7 7, or the whole elements of A cross B. In A cross C, we have to write 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and 7 2. And A cross B minus A cross C means you have to remove these elements from A cross B, which is previously worked out. So in the way we are going to write one three one five one seven two three two five two seven three 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 five three seven four three 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3
seven five seven seven. So this is equation number 2. While comparing 1 and 2, we have verified that both are same. So from 1 and 2, it is proved that A cross B minus C is equal to A cross B minus A cross C.